ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு சுமார் 239 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு. இப்பணிகள் விரைவில் நடக்க உள்ள நிலையில் கீழக்கரை நகராட்சியின் கவுன்சிலர்கள் சிலர் இப்பணிகளின் போது கூடுதல் கமிஷன் கேட்டதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசு கோடிக்கணக்கின் நிதி ஒதுக்கப்படுவதை அறிந்து கமிஷன் கேட்பதா என பொங்கி எழுந்தார் நகரமன்ற தலைவரான ஜனத் ஆபிதா. சரி, கமிஷன் தர மறுத்து பேசுகிறாரோ, மிகவும் நல்லவர் போல என அங்கிருந்த அலுவலர்கள் சில நினைக்க திடீரென கதவை திறந்து கொண்டு வந்தார் ஒரு பெண்மணி. நகரமன்ற தலைவி ஜனத் ஆபிதாவின் தங்கை ஒருவர் கவுன்சிலர்களை பார்த்து ஆவேசமாக பேசி தகராறில் ஈடுபட்டார். அரசின் திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு கவுன்சிலர்களுக்கு எதற்காக கமிஷன் தர வேண்டும், நாங்களே 2 கோடி ரூபாயை கொட்டி கொடுத்து வந்துள்ளோம் என உளறி கொட்ட கவுன்சிலர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். பிரித்து கொடுக்கும் இப்படிப்பட்ட சேர்மனை பார்த்ததுண்டா என ஒரு கட்டத்தில் அவர் கொந்தளிக்க எதிரில் நின்றவர்கள் திகைத்து போயினர். அதுபோக ஒவ்வொரு வார்டுக்கும் 5 லட்சம் 10 லட்சம் என வாரி இறைத்ததாக கூறினார். அரசியலால் நிறைய இழந்துவிட்டதாகவும் பொறிந்து தள்ளினார். கொந்தளித்த மைத்துணியை நகரமன்ற தலைவியின் கணவர் ஃபைசல் வாயை போத்தியபடியே அழைத்து சென்றார். கமிஷன் கேட்டு கவுன்சிலர்கள் தகராறில் ஈடுபட லஞ்சம் கொடுத்த தகவலை அள்ளி கொடுத்து வலிய வந்து சிக்கிய இந்த பெண்ணின் பேச்சு குறித்தான வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.